கொரோனா தடுப்பூசி குறித்து ஒரு சில மக்களிடையே நிலவும் தயக்கத்தை போக்க வேண்டியது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கய்ய நாயுடு வலியுறுத்தியுள்ளார். கொரோனா தொற்று குறித்து தெலுங்கு எழுத்தாளர்கள் எழுதியுள்ள சிறுகதைகளின் தொகுப்பு புத்தகத்தை புதுதில்லியில் வெளியிட்டு பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். கொரோனா தடுப்பு மருந்து செலுத்திக் கொண்ட பிறகும் நோய் தொற்று தடுப்பு நெறிமுறைகளை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கொரோனா தடுப்பூசி குறித்த வதந்திகளை புறக்கணித்து பொதுமக்கள் தயங்காமல் அதனை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் வெங்கய்ய நாயுடு அறிவுறுத்தினார். நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் தடுப்பு மருந்து செலுத்திக் கொள்வது சமூக கடமை என்று குறிப்பிட்ட அவர், மற்றவர்களையும் தடுப்பு மருந்தை செலுத்திக் கொள்ள ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தேசிய அளவிலான தடுப்பு மருந்து இயக்கம் மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்று கூறிய அவர், இதில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். முறையான உடற்பயிற்சி அல்லது யோகாவுடன் கூடிய வாழ்க்கை முறையை கடைபிடித்தல், ஆன்மீகத்தில் ஈடுபாடு, சத்தான உணவுகளை உண்ணுதல், தனிமனித இடைவெளியுடன் கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளுதல் போன்ற தடுப்பு முறைகளை முறையாக பின்பற்ற வேண்டியது அவசியம் என்றும் வெங்கய்ய நாயுடு வலியுறுத்தினார். இயற்கையுடன் எப்போதும் ஒன்றிணைந்து வாழ்வதுடன் அதனை பாதுகாப்பதால் கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொண்டு நாம் முறியடிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.